ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பேர்ட் நெஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். வீட்டில் ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சர்ஃபெக்சல் பாட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்டில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி லேபிள் ரிமூவ் பண்ணி நான் எடுத்துட்டேன். எடுத்து வச்சுட்டு இதில் வந்து டோர் வந்து நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். ஓகே, எங்கள் வீட்டில் நிறைய சிட்டுக்குருவி வரும், ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி இதோட டோர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸ் வந்து குட்டியாக போதும், ஏன்னா சிட்டுக்குருவி வந்து குட்டியாக தானே இருக்கும், அது போயிட்டு உள்ளே வரதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டோருக்கு மேலே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவுமே சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி இருக்கும், காற்று போகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குருவி உள்ளாடி பறந்து இதுலேருந்து வெளியில் வர மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து கூரை மார்க் பண்ணி அதை வந்து அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கூரை வச்சோம் அப்படின்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி கூரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடுமே நான் வந்து கூரை எவ்வளோ அளவு வருதோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, காற்றும் ஈஸியாக போகும், குருவியாக இருந்தாலும் அது வெளியில் வர்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு அதையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிடலாம். ஐஸ்டிக்ஸ் வந்து தேவைப்படும், ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சமாக ஐஸ்டிக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலர் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறதில்ல, இந்த மாதிரி டோர் இருக்கும் இல்லையா, டோர் அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி நான் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். ஓகே, கலர் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா பெயிண்டும் பண்ண வேண்டாம். ஓகே, இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில், ஸோ நம்ம வாட்டர் கலர் பண்ணாலும் அதில் வந்து நிற்காது, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணால் தான் நிற்கும். ஸோ நான் இந்த மாதிரி அடித்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஸ்டிக்ஸ் நான் எடுத்துகிட்டு அந்த ஐஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு நாலு பீஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு எதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி மேலே ஜன்னல் மாதிரி இருக்குல்லையே அதுலேருந்தே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்டெப்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா குருவியெல்லாம் நிற்கும்ல மரத்தில், அதோட கூட்டு பக்கத்தில் வெளியில் வந்து நிற்கும், அப்போ அது வந்து குச்சியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நின்றுக்கும். அதே மாதிரி வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஐஸ்டிக்ஸ் வச்சேன். பேம்பு ஸ்டிக் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பேம்பு ஸ்டிக் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், நீங்களும் ஒவ்வொரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நான் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் எடுத்துகிட்டு ஒரே ஒரு குச்சி மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துகிட்டு அதையுமே இந்த சைடில் இருக்கும் இல்லையா அதுக்கு கீழே வந்து நான் வந்து ஹோல் போட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கிடுறேன். ஓகே, நீங்கள் வந்து இதில் வந்து ஹோல் போடும்போது காம்பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு அப்படியே இந்த பேம்பு ஸ்டிக்கை க்ளூ அப்ளை பண்ணி உள்ளாடி விட்டுட்டேன். ஓகே, இது கொஞ்ச நேரம் அப்படியே காஞ்சிட்டு இருக்கட்டும். ஓகேவா, க்ளூ வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. ஓகே, பிகாஸ் அந்த குருவி இருக்கணும், அது லைட் வெயிட்டாக தான் இருக்கும், இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ரெட் கலரில் ஒரு பெயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அந்த டோருக்கு கீழே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, வெளியில் நம்ம மேட்ச் மாதிரி போடுறதுக்கு அந்த மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒயிட் ஏ ஃபோர் ஷீட் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஸ்கெச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து இதில் ஒட்டிக்கலாம். நார்மல் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன், கொஞ்ச நேரம் இது வந்து காயட்டும். ஓகேவா, காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சைடில் பிளான்ட்ஸ் வரையலாம். ஓகேவா, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் வரையினா வரைஞ்சிக்கலாம், பட்டர்ஃப்ளை வரையினா வரைஞ்சிக்கலாம், அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா, நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பிளான்ட்ஸ் தான் வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேவா, சும்மா லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டு இதில் வந்து ஃப்ளவர் கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, நான் ஃப்ளவர் வரையலை, லாஸ்ட்டில் நான் வந்து கொஞ்சமாக வரைஞ்சிருப்பேன். இப்போ நான் வந்து அங்கங்கே கொஞ்சமாக க்ரீன் எஃபெக்டில் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே வரைஞ்சிக்கிறேன். பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய வரைஞ்சோம் அப்படின்னா இன்னுமே வந்து அது ரியல் எஃபெக்ட்டுக்கு இருக்கும். ஓகே, ஒரு ட்ரீயில் கொண்டு போய் நம்ம இதை வந்து அட்டாச் பண்ணால் கூட ஒரிஜினலாகவே இருக்குது அப்படிங்கிறத மாதிரி இந்த குருவி வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் இதில் வந்து சிட்டுக்குருவி வந்து இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவே நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்னிஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். இப்போ நம்ம மழையில் கூட இதை போட்டோம் அப்படின்னா அந்த வார்னிஷ் பண்ணப்போ நம்ம அந்த கலர்லாம் வந்து ஃபேட் ஆகாது, எதுவுமே இதை உறிஞ்சு வராது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து புல் மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி
க்ரீன் கலரில் அங்கங்கே அப்படியே இந்த மாதிரி அடித்து விட்டுக்கிறேன் பெயிண்ட். ஓகேவா? இப்போவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீ மேலே இருக்கு இல்லையா அந்த ரவுண்ட் ஷேப், அதை சுற்றி வந்து ஒரு கொடி மாதிரி சுற்றி இருக்கிற மாதிரி, அதில் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி வரையலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணல, எனக்காக ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் வந்து யோசித்து இந்த மாதிரி பண்ணேன். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. நீங்களும் வீட்டில் இருந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, லைட் வெயிட் தான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதுக்கு மேலே அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையுமே. ஓகேவா? நீங்களுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து குட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸாக தான் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வந்து இது ஒட்டுறப்போ வந்து க்ளூகன் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து அந்த E8000 ஒட்டிட்டு ரொம்ப நேரமாக அதை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அந்த க்ளூ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒட்டும். அப்படியே இறுத்தி ஒட்டி வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் கழித்து தான் அது வந்து ஒட்டுச்சு. இப்போ இது நம்ம ஹார்ட் க்ளூ கன் போட்டோம் அப்படின்னா உடனே அது அட்டாச் ஆயிரும். இப்போ வந்து இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கிறேன். ஓகே, எந்த த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுவிட்டு அப்படியே இதை வந்து உள்ளாடி எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் அப்படியே இந்த கூரைக்கு மேலே வரும் அப்படி தானே. ஸோ நான் இந்த மாதிரி உள்ளாடி முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு இதை நம்ம ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம். ட்ரீயில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஷோ பீஸாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து குருவி வரைஞ்சி குருவி பண்ணிவிட்டு அதை உள்ளாடி வச்சு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ட்ரீயில் போடுறதுக்காக தான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கூரையில் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஐஸ் ஸ்டிக்கை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மல் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி கூரையில் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்கூல் க்ளூ இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம், ஈஸியாக ஒட்டிக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து ஒன்று பெருசு ஒன்று கொஞ்சம் குட்டி அந்த மாதிரி அல்டர்னேட்டிவ்லாம் ஒட்டிக்க போகிறேன். ஓகே, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஐஸ் ஸ்டிக்ஸ்க்கு பதிலாக பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் கூட ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ஓடெல்லாம் இருக்கும்ல வீட்டில், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் ப்ரௌன் கலர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை ரெட் கலர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆரஞ்ச் கலர் கூட நல்லா தான் இருக்கும். நான் வந்து ரெட் கலர் தான் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணேன், ரொம்ப திக்காக இருந்துச்சு. ஸோ லைட்டாக நான் வந்து ப்ரெஷ்ஷில் மட்டும் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த த்ரெட்டில் வந்து பெயிண்ட் படாமல் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, சிம்பிளாக இருந்தாலுமே அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு, அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு பட்டர்ஃப்ளை இதில் வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ பட்டர்ஃப்ளைக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்க் ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த இங்க் ப்ளூ எடுத்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுக்குற மாதிரி பண்ணேன், அது நல்லா இல்லை. ஸோ ஃபுல்லாகவே உள்ளாடி கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு பேர்ல் மாதிரி இருந்துச்சு, அதில் மட்டும் நான் எதுவுமே பண்ணல. ஒயிட் கலரில் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்து மெட்டாலிக் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மெட்டாலிக் கலர் அடிக்கும்போது இன்னுமே அது அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அடிக்கும்போது அவ்வளோ கிளியராக தெரியலை. நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கும்போது தான், அந்த கூரைக்கு மேலே தான் ஒட்டி வச்சுருந்தேன். அதில் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு பதிலாக குட்டியாக பூனை கூட வைக்கலாம். ஆனால் பூனை வச்சால் குருவி வருமானு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி குட்டியாக நான் வந்து பட்டர்ஃப்ளை வைக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு தான் வச்சேன். உங்களுக்கு ஏதாவது பிளான்ட்ஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கூரையிலேருந்து ஏதாவது செடி மாதிரி தொங்குற மாதிரி அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டு தான் அதை யோசித்தேன், அப்புறம் வைக்கலை. இதுவே போதும் சிம்பிளாக அப்படின்ட்டு இந்த மாதிரி விட்டுட்டேன். நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளாடி ஒட்டிக்கலாம். ஓகேவா? ரியல் எஃபெக்ட்டில் இருக்கிற மாதிரி, அதாவது உட்டனில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஐஸ் ஸ்டிக்ஸை ஒட்டிக்கிறேன். ஓகே, உங்ககிட்ட வைக்கோல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளாடி வச்சுக்கலாம். இது வைக்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் கூட நீங்கள் இந்த மாதிரி வுட் எஃபெக்டில் வந்து கலர் பண்ணிவிட்டு உள்ளாடி கூட ஒட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து உள்ளாடி பெட் மாதிரி இருக்கணும், அதையும் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு குட்டியாக குருவி மாதிரி வரைஞ்சிக்கலாம், கண் வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சேன். சும்மா ரெண்டு ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளாடி ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க.
பெயிண்ட் பண்ணிவிட்டு அதில் பிளாக் கலர் டாட் வச்சுக்கோங்க, அப்போ அது கண் மாதிரி ரெடி ஆயிரும், அது குருவியோட தலை ஓகே இந்த மாதிரி ரெடி ஆயிரும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து என்னோடய சேனலில் வந்து உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஓகே. வீடியோவும் இல்லை அவுட்புட் சென்ட் பண்ணுங்கள் ஓகே, எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் வந்து என்னோடய சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளாடி நம்ம வந்து வைக்கோல் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வைக்கோல் இல்லை, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வைக்கோல் வச்சிங்க அப்படின்னா ஒரிஜினல் எஃபெக்ட்லேயே அப்படியே இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பாஞ்ச் வந்து வச்சுக்கிட்டேன், அப்படி இல்லை அப்படின்னா கிளாத் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்டிங் தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார் வந்து நம்ம பண்ணிடலாம் ஓகே. நான் பிங்க் கலரில் எடுத்துருக்கிறேன், எடுத்துகிட்டு பட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக ஃப்ளார் மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஓகேவா. இந்த சைடு அப்புறம் அந்த சைடுமே ஒரு பெரிய ஃப்ளார் மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஓகே. ரெண்டு ஃப்ளார் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய ஃப்ளார் பண்ணாலும் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய லீவ்ஸ் மாதிரிலாம் வரைஞ்சோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக அட்ராக்டிவாக நேச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சைடுமே ஃபஸ்ட்டு அந்த சைடு வரைஞ்சேன் இல்லையா, அதே மாதிரியே லீவ்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம், அதாவது கொடி மாதிரி படர்ந்து போகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நீட்டி விட்டுட்டு அப்படியே லீவ்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் ஓகே. நீங்கள் ஃபுல்லாக பேக் சைடும் வரைகிறதா இருந்தால் வரைஞ்சிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் ஃபுல்லாகவே வரைஞ்சிட்டேன் ஓகே. வரைஞ்சிட்டு வார்னிஷ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை உங்கள்கிட்ட நெயில் பாலிஷில் அந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல, ஒயிட் கலருங்கிறத விட நெயில் கலரில் இருக்கும் அந்த கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிக்கோங்க. லீவ்ஸ்க்கு பக்கத்துலேயே நீங்கள் ஃப்ளவர் வரைகிறதா இருந்தால் கூட வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி வரைஞ்சேன். அண்ட் நம்ம சேனலில் இன்னுமே நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.